எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ உயிரியல் பாடப்பகுதியில் 12வது பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சியை நமக்கு இப்போ பார்க்கலாம். போன வகுப்பில் நாம் பார்த்தோம் வகைப்பாட்டியல்னால் என்ன, வகைப்பாட்டியலுக்காக எதிர எதெல்லாம் பயன்படுத்துகிறோம், வகைப்படுத்துதல் எதற்காக அப்படின்னாலாம் பார்த்தோம் இல்லையா. இந்த வகைப்பாட்டியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம் நம்ம போன கிளாஸில். அறிவியல் அறிஞரோட பெயரை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாஸ்ட்டாக உங்களுக்கு அதை தான் நான் சொல்லி, இந்த வகைப்பாட்டியலின் தந்தை யார்? கார் லின்னேயஸ் என்ற அறிவியல் அறிஞர் இல்லையா. கார் லின்னேயஸ் என்ற அறிவியல் அறிஞர் தான் வகைப்பாட்டியலினுடைய தளங்களை முத முதலாக விளக்கினார் இல்லையா. அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் இந்த வகைப்பாட்டியலுக்காக நன்கொடை கொடுத்தது, நன்கொடைன்னா அது யாரெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சாங்க, வேறு யாரெல்லாம் இந்த வகைப்பாட்டியலினுடைய நிலைகளை கொண்டு வந்தது, அதுக்கு வேறு யாரெல்லாம் பயன்படுத்தினான்னு பார்க்கலாம். அது நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு சில குறிப்பிட்ட அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்களும் அவங்க என்ன வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு குறிப்பிடுறேன். அதில் வகைப்பாட்டியலுக்காக பயன்படுத்தின, வகைப்பாட்டியலுக்கு பயன்படுத்திய அறிவியல் அறிஞர்கள் யாரெல்லாம், யாரெல்லாம் இந்த வகைப்பாட்டியல் வந்து பயன்படுத்தி செய்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் முதல்ல பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில் என்ற அறிவியல் அறிஞர், அவருடைய படம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குற அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற அறிவியல் அறிஞருடைய படம். அவர் என்ன வந்து வகைப்பாட்டியலில் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து உயிரினங்களை சிவப்பு ரத்தம் உடையவை, சிவப்பு ரத்தம் அல்லாதவை என்று பிரித்தார். எப்படி பிரித்தார்? உயிரினங்களை எப்படி பிரித்தார்? விலங்குகளை சிவப்பு ரத்தம் உடையவை, சிவப்பு ரத்தம் அல்லாதவை என இரண்டு பிரிவுகளாக அவர் பிரித்தார். இவரும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு குறிப்புகளை பயன்படுத்தி அதை அந்த குழுவை வந்து இரண்டாக பிரித்தார். என்ன குறிப்புகள் இங்கே பயன்படுத்தியிருக்கிற? ரத்தம் சிவப்பு நிறமுடைய, ரத்தம் சிவப்பு நிறமுடைய ரத்தம் கொண்ட உயிரினங்கள், சிவப்பு நிறம் இல்லாதவை என்று இரண்டு குழுக்களாக அவர் பிரித்தார். இந்த பூமியில் காணப்படக்கூடிய உயிரினங்களை, விலங்குகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? சிவப்பு ரத்தம் உடையவை, சிவப்பு ரத்தம் அல்லாதவை என பிரித்தார். இது அதனால் இவர் என்னன்னு சொல்கிறோம்னா விலங்கியலின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். யார் அவருடைய பெயர் என்னது? அரிஸ்டாட்டில். அவருடைய படம் மறுபடியும் ஒன்று கூடி பார்த்துக்குங்க. அரிஸ்டாட்டில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்? விலங்குகளை சிவப்பு ரத்தம் உடையவை, சிவப்பு ரத்தம் அல்லாதவை என இரண்டு குழுக்களாக பிரித்தார். அப்போ விலங்குகளை இவர் வகைப்படுத்தினங்காட்டி இவர் எப்படி சொல்கிறோம்னா விலங்குகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு குறிப்புகளாக கொடுப்பாங்க. ஒன் வேர்டு க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு இது வந்து கேட்பாங்க. அதனால் பேரும், அவர் என்ன கண்டுபிடிச்சார், அல்லது வகைப்பாட்டியலுக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக படித்து வைக்கணும். அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் விலங்குகளை சிவப்பு ரத்தம் உடையவை, சிவப்பு ரத்தம் அல்லாதவை என பிரித்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தியோ பிராட்டஸ் என்ற அறிவியல் அறிஞர், அவருடைய படம் உங்களுக்கு இங்கே படத்தில் காமிக்கிற தியோ பிராட்டஸ். அவர் என்ன பார்த்தார்னா தாவரங்களை வந்து வகைப்படுத்தினார். இவர் எதை வகைப்படுத்தினார்? தாவரங்களை வகைப்படுத்தினார். எப்படி வகைப்படுத்தினார்னா தாவரங்கள் ஓராண்டு வாழக்கூடியவை, அதாவது ஒரு வருடம் மட்டும் வாழக்கூடியவை, இரண்டு வருடங்கள் ஈராண்டுகள் வாழக்கூடியவை, அதே மாதிரி பல வருடங்கள் பல்லாண்டுகள் வாழக்கூடிய தாவரங்கள் என வகைப்படுத்தினார். ஓராண்டுகள் வாழக்கூடிய தாவரங்களையும், இரண்டு வருடங்கள் ஈராண்டுகள் வாழக்கூடிய தாவரங்கள், பல்லாண்டுகள் வாழக்கூடிய தாவரங்கள் என தாவரங்களை வந்து வகைப்படுத்தினார். யார்? தியோ பிராட்டஸ் என்ற அறிவியல் அறிஞர். அதனால் இவர் என்ன சொல்கிறோம்னா தாவரவியலின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். தாவரங்களை வகைப்படுத்தினங்காட்டி இவருக்கு பெயர் என்னது? தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பெயர் தியோ பிராட்டஸ் என்ற அறிவியல் அறிஞர். அடுத்து இவருடைய நாட்டினுடைய பெயரும் பிராக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க, கிரீஸ் நாட்டை சார்ந்த ஒரு அறிவியல் அறிஞர். அடுத்ததாக பார்த்தோம்னா சரகன் என்ற இந்திய நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர், அவருடைய படங்களுக்கு காமிக்கிற சரகன். இவர் என்ன கண்டுபிடிச்சார், வகைப்பாட்டியலுக்காக என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 200க்கு மேற்பட்ட தாவர விலங்குகளை உட்படுத்தி ஒரு நூல் வந்து தயாரித்தார், ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கிறாரு, ஒரு புத்தகத்தை உருவாக்கிறார். என்ன புத்தகம்னா சரக சம்ஹிதா என்ற ஒரு நூலை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன நூல்னா சரக சம்ஹிதா என்ற ஒரு புத்தகம், நூல்னு புத்தகம், ஒரு புத்தகத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. அதில் என்ன உட்படுத்தியிருக்கிறார்னா 200க்கு மேற்பட்ட தாவர விலங்குகளை வகைப்படுத்தி அதை பற்றியுள்ள முழு விவரங்களையும் அதில் வந்து கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக தாவரங்களை பற்றி அவர் கொடுத்துருக்கறனால எதை பற்றினா தாவரங்களுடைய பயன்பாடு, அது எது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி முழு விவரங்களையும் அதில் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவர் வந்து தாவரவியல் அல்லது ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தாவரங்களை 200க்கு மேற்பட்ட தாவரங்களை பற்றியுள்ள முழு விவரங்களையும் அவர்
இந்த நூலில் குறிப்பிடப்பட்டதுனால அதனுடைய பயன்பாடு எது எதுக்கெல்லாம் பயன்படுது, மருத்துவ பயன்பாடு வேறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லிட்டு முழு விவரங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இவர் பெயர் என்னது, ஆயுர்வேதத்தின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர். அவருடைய பெயர் சரகன். நீங்கள் படத்தில் பார்க்கலாம், சரகன் என்ற அறிவியல் அறிஞர். அடுத்தது பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிவியல் அறிஞர் ஜான்ரே அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர். அவருடைய படம் உங்களுக்கு பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் 18,000 மேற்பட்ட தாவரங்களை பற்றியுள்ள விவரங்களை வந்து இவர் குறிப்பிட்டிருக்கிறார். 18,000 மேற்பட்ட தாவரங்களை பற்றியுள்ள குறிப்புகளை ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னென்னா ஹிஸ்டாரியா ஜெனராலிஸ் பிளான்டம் என்ற ஒரு புத்தகம். புத்தகத்தினுடைய பேர் நீங்கள் நல்லா படித்து வைக்கணும், ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்டம் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் 18,000 மேற்பட்ட தாவரங்களை பற்றியுள்ள குறிப்புகள் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இவர் வேறொரு வகைப்பாட்டியலுக்காக வேறொரு நன்கொடையும் கொடுத்துருக்கிறார். என்னென்னா ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தினது இவர் தான். தாவரங்களையும் விலங்குகளையும் என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். அந்த வார்த்தையை முத முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா இந்த ஜான்ரே என்ற அறிவியல் அறிஞர். அப்போ ஜான்ரேன்னா அவருக்குள்ள சிறப்பு என்னென்னா என்னது, ஒன்று புத்தகம் எழுதினார். என்ன புத்தகம், ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்டம் என்ற புத்தகத்தை எழுதியவர். ரெண்டாவது பார்த்தோன்னா ஸ்பீசிஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர். இதை ஜான்ரேக்கு உண்டான சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கார் லின்னேயஸ் என்ற அறிவியல் அறிஞர். அவருடைய படம் உங்களுக்கு இங்கே படத்தில் காமிக்கிறேன் நான். கார் லின்னேயஸ் இவர் வந்து ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர். கார் லின்னேயஸ் என்ற அறிவியல் அறிஞர். இவர் தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா இவர் தான் என்னது, வகைப்படுத்தின உயிரங்களை நிறைய குறிப்பிட்ட தளங்களாக பிரித்தார். நிறைய வேறுபட்ட தளங்களாக பிரித்து அதை வந்து உட்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அறிவியல் பெயர் சூட்டு முறையை கொண்டு வந்தவரும் இவர் தான். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அறிவியல் பெயர் அது எதுக்காக வகைப்படுத்துறதுன்னா அந்த உயிரினங்களை பற்றி கற்றலுக்கு எளிதாக்கவும் அதுக்கு அறிவியல் பெயர் சூட்டுவதற்கும் வேண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உயிரினங்களை வந்து வகைப்படுத்துகிறோம். அந்த அறிவியல் பெயர் சூட்டக்கூடிய முறையை முத முதல்ல கொண்டு வந்தது யார், இந்த கார் லின்னேயஸ் என்ற அறிவியல் அறிஞர். இப்போ இவருடைய சிறப்புன்னு பார்த்தோம்னா வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார், தாவர விலங்குகளை வகைப்படுத்தினார், அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பெயர் சூட்டு முறையை கொண்டு வந்தவரும் இவர் தான். அப்போ இப்போ நம்ம வந்து ஐந்து அறிவியல் அறிஞர்களை பற்றி பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யார், அரிஸ்டாட்டில் என்ற அறிவியல் அறிஞர். இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா விலங்குகளை சிவப்பு ரத்தம் உடையவை சிவப்பு ரத்தம் அல்லாதவை என பிரித்தார். இவர் விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஒன்று. இரண்டாவது அறிவியல் அறிஞர் பார்த்தோம்னா தியோப்ராட்டஸ் என்ன பண்ணார்னா தாவரங்களை வந்து வகைப்படுத்தினார். தாவரங்கள் எப்படி, ஓராண்டுகள் வாழக்கூடியவை, ஈராண்டுகள் வாழக்கூடியவை, பல்லாண்டுகள் வாழக்கூடியவைங்கிட்டு மூணு குழுக்களாக அவர் வந்து பிரித்தார். அதனால் இவரை தாவரவியலின் தந்தை என்று அழைக்கிறோம். மூன்றாவது பார்த்தோம்னா சரகன் என்ற இந்திய நாட்டைச் சேர்ந்த அறிவியல் அறிஞர். இவர் சரக சம்ஹிதா என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. தாவரங்களுடைய பயன்பாடை பற்றியெல்லாம் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதனால் இவர் என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். நாலாவது பார்த்தோம்னா ஜான்ரே என்ற அறிவியல் அறிஞர். இவர் அதே மாதிரி தான் தாவரங்களை பற்றி ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்டம் என்ற நூல் வந்து எழுதியிருக்கிறாரு, ஜான்ரே என்ற அறிவியல் அறிஞர். அதே மாதிரி ஸ்பீசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை முத முதல்ல பயன்படுத்தினதும் இவர் தான். இந்த ரெண்டு பேரும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஜான்ரே எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் ஹிஸ்டோரியா ஜெனராலிஸ் பிளான்டம். ரெண்டாவது ஸ்பீசிஸ் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் இந்த ஜான்ரே என்ற அறிவியல் அறிஞர். ஐந்தாவதாக பார்த்தோம்னா கார் லின்னேயஸ். இவர் வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கும் அல்லது தாவரங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் அறிவியல் பெயர் சூட்டக்கூடிய முறையை கொண்டு வந்ததும் யார், இந்த கார் லின்னேயஸ் என்ற அறிவியல் அறிஞர். பின் அடுத்து இந்த கார் லின்னேயஸ் வந்து எந்த மாதிரி வகைப்பாட்டியல் நிலைகளை கொடுத்தாரு, அவர் எப்படி சின்ன சின்ன தளங்களாக அதை வந்து பிரித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படியெல்லாம் பிரித்தார்னா உங்கள் புக்கில் வந்து ஒரு படவிளக்கம் கொடுத்துருக்குது. லின்னேயஸ் குறிப்பிட்ட வகைப்பாட்டியலுடைய நிலைகள்னு சொல்லிட்டு நான் வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, இனம் பிரிவு வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் என்று ஒரு வரிசையை உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நிறைய விலங்குகளும் அது மாதிரி வரிசையாக உங்களுக்கு அடுக்கப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இனம் கீழேருந்து கொடுத்துருப்பாங்க. இனம் பிரிவு வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம்
சிற்றினம் சொல்லிட்டு உங்களுக்கு கீழே இருந்து வரிசையாக அடுக்கப்பட்டிருக்குது. இது அவர் கொடுத்த நிலைகள். இந்த வகைப்பாட்டில் நிலைகள் வந்து 7 நிலைகளாக காணப்படுது. இந்த 7 நிலைகளையும் நீங்கள் இந்த படத்தில் குறிப்பிட்டிருக்கிற இதே வரிசைப்படி நீங்கள் படிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய குறிப்பு என்னது? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நிலை இனம், ரெண்டாவது பிரிவு, மூணாவது வகுப்பு, நாலாவது வரிசை, ஐந்தாவது குடும்பம், ஆறாவது பேரினம், ஏழாவது சிற்றினம் என்று 7 நிலைகளாக உங்களுக்கு இதை நீங்கள் வரிசைப்படுத்தணும். இந்த வரிசையை வந்து நீங்கள் மாறக்கூடாது. இதே வரிசைப்படி தான் நீங்கள் இதை படிக்கணும். சரியா? இப்போ வகைப்பாட்டியலினுடைய நிலைகள் 7 நிலைகள். 1 இனம், பிரிவு, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம் என்று 7 நிலைகளாக இது வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த 7 நிலைகளின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு அடித்தளமாக காணப்படுவது இந்த 7 நிலைகள். 7 ஒவ்வொரு படி மாதிரி ஞாபகம், 7 ஸ்டெப்ஸாக நீங்கள் ஞாபகம். இந்த 7 படிகளில் அடித்தளமாக அல்லது பேசிக்காக இருக்கிறத பார்த்தீங்கன்னா சிற்றினம். பேசிக்காக இருக்கிறது இது உங்களுக்கு சிற்றினம். சிற்றினம் தான் ஃபஸ்ட்டு படி உங்களுக்கு, ஃபஸ்ட்டு நிலைன்னு சொல்லக்கூடியது சிற்றினம். இது ஒவ்வொன்றை பற்றி நீங்கள் விரிவாக படிக்கலாம். சிற்றினம்னா என்ன? இல்லை உங்கள் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய விலங்குகள் கொடுத்துருக்காங்க இல்லையா. சிற்றினம் பார்த்தீங்கன்னா ஒரு கரடி இனங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பேரினத்திலையும் அதே மாதிரி கரடி இனங்கள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து விலங்கு, புலி, சிங்கம் கொடுத்துருக்குறாங்க. வரிசையில் மீன், டால்ஃபின், வரிக்குதிரை, அந்த மாதிரி எல்லா விலங்குகளும் உங்களுக்கு லைனாக கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இனம், நத்தை மட்டும் ஒரே ஒரு இனமாக உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ இது எப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்க, இந்த 7 நிலைகளுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக இந்த 7 நிலைகள் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் எதுக்காக இந்த 7 இனங்கள், இப்போ நம்ம பேசிக் என்னன்னு பார்த்தோம், சிற்றினம் இல்லையா. சிற்றினம்னா என்ன, எதுக்காக அது பேசிக்காக இருக்குது, அல்லது அடித்தளமாக எதுக்காக சிற்றினம் கொடுத்துருக்காங்கன்னா, சிற்றினம் என்பது பால் இனப்பெருக்கத்தின் வாயிலாக அதனுடைய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய திறனுடைய விலங்குகள் தான் என்னது, சிற்றினம். அல்லது அந்த உயிரினங்களுடைய உயிரினங்களுடைய குழுக்கள் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, சிற்றினம். பால் இனப்பெருக்கத்தின் வாயிலாக இனப்பெருக்க திறனுடைய சந்ததிகளை உருவாக்கும் உயிரினங்களின் குழு தான் சிற்றினம். சரியா? அப்படி பார்க்கும் பொழுது எந்த உயிரினம் வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை அதனுடைய சந்ததிகளை பெருக்குதோ அந்த இருக்கக்கூடிய அந்த உயிரினம் தான் என்னது, சிற்றினம். அது எந்த விலங்காக இருந்தாலும் அந்த ஒரு இனம், அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் தான் என்ன சொல்ல, நமக்கு சிற்றினம் என்று சொல்லும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிங்கம்னா சிங்கம் மட்டும், சிங்கம் வந்து அதனுடைய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது. இப்போ சிங்கம் மட்டும் சேர்ந்தது தான் என்னது, சிற்றினம். அடுத்து புலிகள் மட்டும் சேர்ந்தது அது ஒரு புலியினுடைய சிற்றினம் அப்படின்னு சொல்லலாம். நீ அடுத்தது இந்த சிற்றினம் எல்லாம் சேர்ந்தது, சிற்றினம் எல்லாம் சேர்ந்தது நம்ம என்ன சொல்லலாம், பேரினம். உதாரணத்துக்கு உங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருந்த கரடி, ஃபஸ்ட்டு கரடினு வச்சுட்டோம்னா கரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துருவ கரடி இருக்குது, பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய கரடிகள் இருக்குது, காட்டில் வாழக்கூடிய கரடிகள் இருக்குது, அதே மாதிரி பாண்டா கரடி அப்படின்னாலும் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு கரடினம் சொல்கிறது சிற்றினம். இந்த கரடினுடைய எல்லா இனங்களும் சேர்ந்தது தான் என்ன சொல்லலாம், நமக்கு பேரினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பேரினத்துக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குடும்பம். இப்போ தண்ணியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தண்ணியில் வாழக்கூடியது இந்த கடல் குதிரை இருக்குது, கடல் பின்ன நமக்கு டால்ஃபின் இருக்குது, திமிங்கிலம், இதெல்லாம் சேர்ந்தது என்ன நம்ம சொல்லலாம், நமக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சிற்றினம், அடுத்து சிற்றினமெல்லாம் சேர்ந்த குழுக்கள் பேரினம், பேரினமெல்லாம் சேர்ந்தது குடும்பம், குடும்பமெல்லாம் சேர்ந்தது வரிசை, வரிசையெல்லாம் சேர்ந்தது வகுப்பு, வகுப்புகள்லாம் சேர்ந்தது பிரிவு, பிரிவுகள்லாம் சேர்ந்தது தான் இனம். இது உங்களுக்கு படத்தில் கொஞ்சம் கொண்டு பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். அடுத்து உங்கள் புக்கில் ஒரு படம் கொடுக்கும், எப்படியெல்லாம் இதை பிரிச்சுருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இனம், பிரிவு, வகுப்பு, வரிசை, லைனாக படங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த ஒவ்வொரு உயிரினங்களையும் எப்படி அந்த நிலைகளில் பிரிச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நிலைகளாக நமக்கு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நிலைகள் பார்த்தோம்னா இனம், ஃபஸ்ட்டு நிலைகள் என்னது, இனம் அப்படின்னு பார்க்கலாம். இனம்னா என்னதுன்னா அது எந்த இனம், எந்த இனம் சொல்லலாம் நமக்கு. இந்த பூமியில் வந்து தாவரங்களும் இருக்குது, விலங்குகளும் இருக்குது, எல்லா இனங்களும் இருக்கு இல்லையா. அப்படி பார்க்குறப்ப தாவரங்களுக்கும் ஒரு தனியாக இனம் இருக்குது, விலங்குகளுக்கும் ஒரு தனியாக இனம் இருக்குது. அதில் விலங்குகளை மட்டும் தனியாக இனமாக பிரித்தோம்னா அந்த இனத்துக்கு பேர் என்னது, அனிமேலியா. தாவரங்கள் விலங்குகளுடைய இனத்துக்கு பேர் என்னது, அனிமேலியா, விலங்குகளை மட்டும். அவர் எப்படி இதை வச்சு பிரித்தார்னா, தாவரங்கள் என்னென்னா எல்லா விலங்குகளும் உட்பட்டவை, எல்லா விலங்குகளும் உட்பட்டவை. அதோட இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, இந்த பூமியில் காணப்படக்கூடிய எல்லா உயிரினங்களையும் வச்சு அவர் ரெண்டாக பிரிக்கிறார். கார்ல் லினேயஸ் செஞ்ச முத முதல்ல செஞ்ச ஒரு ஐடியா அது தான் என்னது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் ஒரு குறிப்பை வச்சு பிரிக்கிறார். என்ன குறிப்புனா, நகரும் திறன், நகரும் திறனை வச்சு பிரிக்கிறார். இப்படி நகரும் திறன் வச்சு பார்க்குறப்ப விலங்குகள்லாம் ஒரு இனமாகவும்,
தாவரங்கள்லாம் வேற இனமாகவும் பிரிக்கப்படுது. ஏன்னா விலங்குகள்லாம் நகரக்கூடிய திறன் உள்ளவை, தாவரங்கள் நகரம் திறன் இல்லாதவை அப்படின்ட்டு ரெண்டு இனமாக பிரிக்கிறாரு. அப்படி ரெண்டு இனமாக பிரித்து ரெண்டு இனத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்குறாங்க. என்னது நகரும் திறனுள்ள இனங்கள் எதெல்லாம் என்னென்னா அனிமேலியா, அதுதான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. என்னது அனிமேலியா, நகரும் திறன் உடைய இனங்கள், அதாவது விலங்கு இனம், அதான் என்னது அனிமேலியா. நகரும் திறன் இல்லாதது பார்த்தோம்னா பிளான்டே அப்படின்னு சொல்லலாம். அதை அடுத்த நீங்கள் அடுத்த வகுப்பில் நீங்கள் பார்க்கலாம். பிளான்டே நகரும் திறனுடைய ஒரு குழுகள், நகரும் திறனுடைய குழுக்களுடைய உயிரினங்கள் எது விலங்குகள்னு சொல்லி பார்த்தாரு. விலங்குகளுக்கு ஒரு பெயர் சொன்னார், அது என்ன அந்த இனத்தோட பெயர் என்னது அனிமேலியா. இப்போ அனிமேலியான்னு என்ன அர்த்தம், அது ஒரு இனம், விலங்கு இனம், நகரும் திறனுடைய எல்லா விலங்குகளும் உட்பட்டவை. நகரும் திறன் கொண்ட எல்லா விலங்குகளும் உட்பட்ட ஒரு பிரிவு தான் என்னது ஒரு நிலை தான் இனம், அது அனிமேலியா. சரி, அப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இனம்ங்கிறது என்னது அனிமேலியா, நகரும் திறனுடைய எல்லா விலங்குகளும் உட்பட்ட ஒரு குழு, இது அனிமேலியா. ரெண்டாவது பார்த்தோம்னா பிரிவு. இந்த பிரிவு வந்து எப்படி பிரிச்சா, இப்போ எல்லா விலங்குகளும் ஒரே குரூப்பில் வந்துருச்சு இல்லையா, அப்போ எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரியாகுமா? முன்னாடி நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தோன்னா சிங்கமும் இருக்குது, பட்டாம்பூச்சியும் இருக்குது, ஈக்கள், சிங்கம், பட்டாம்பூச்சி, ஈக்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரே விலங்குகள் நமக்கு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு, இதையும் அடுத்து தனித்தனி குழுக்களாக பிரிக்க நினைக்கிறாரு. இப்போ அதுக்காக அவர் பயன்படுத்தின அடுத்த ஒரு குறிப்பு தான் என்னென்னா முதுகெலும்பு உடையவை அப்படின்னு ஒரு குறிப்பை பயன்படுத்துகிறாரு. முதுகெலும்பு உடையவை எதெல்லாம், முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு இருக்கிறதும் முதுகெலும்பு இல்லாததுங்கள்ட்டு ரெண்டு குழுக்களாக பிரிக்கிறார். நம்ம முன்னாடியே ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம், ஒவ்வொரு குறிப்புகளை வச்சு அந்த பூச்சிகளை பிரிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் கார்ல் இன்னேயஸ் பயன்படுத்தின ஒரு குறிப்பு தான் என்னது முதுகெலும்பு. அப்போ முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு குழுக்களாகவும் இல்லாததை வந்து வேறொரு குழுக்களாகவும் பிரிக்கிறாரு. அப்படி முதுகெலும்பு உடைய குழுக்கள் உள்ள உயிரினங்கள் அல்லது விலங்குகளுக்கு பேர் என்ன வச்சார்னா கார்டேட்டா. சரியா, இப்போ விலங்கு முதுகெலும்பு உடைய எல்லா விலங்குகளும், முதுகெலும்புடைய எல்லா விலங்குகளும் உட்பட்ட ஒரு குழுவுக்கு பேர் என்னது கார்டேட்டா. இது வந்து அடுத்த பிரிவு, அடுத்த நிலை பிரிவு. அடுத்த நிலை வந்து ரெண்டாவது நிலையாக இருக்கிறது பிரிவு. இந்த பிரிவில் வந்து எந்த விலங்குகள் உட்படுத்துகிறாருன்னா முதுகெலும்பு உடைய விலங்குகள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கலாம், இது எல்லாமே கொடுத்து படத்தில் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது முதுகெலும்புடைய விலங்குகள் தான். சரியா, என்னென்ன சிங்கம், புலி, கரடி, பூனை, நாய், புறா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன இருக்குது முதுகெலும்புகள் காணப்படுது. இதில் எந்த உயிரினங்கள் ஒளி எந்த உயிரினங்கள் நீக்கப்பட்டிருக்குது, பட்டாம்பூச்சியும் ஈக்களும் இதில் இல்லை. ஏன்னா அதுகளுக்கு முதுகெலும்பு இருக்குதா இல்லை இல்லையா, பட்டாம்பூச்சிக்கும் ஈக்களுக்கும் என்ன இல்லை முதுகெலும்பு இல்லாதனால அது வேறொரு குழுவில் சேர்க்கப்படுது. இப்போ அந்த குழுவுக்கு பேர் வந்து நான் கார்டேட்டா. அதை பற்றி நீங்கள் வேறு கிளாஸ்லலாம் படிப்பீங்க, இப்போ உங்களுக்கு படிக்கக்கூடியது கார்டேட்டா. முதுகெலும்பு உடைய விலங்குகள் உட்பட்ட பிரிவு அல்லது உட்பட்ட நிலைகள் கார்டேட்டா. சரியா, அப்போ இது வந்து ரெண்டாவது நிலை. ஃபஸ்ட்டு நிலை இனம், ரெண்டாவது நிலை பிரிவு. பிரிவில் சொல்லக்கூடியது முதுகெலும்புடைய விலங்குகள். அந்த முதுகெலும்பு உடைய விலங்குகள் உள்ள குழுக்களுக்கு பேர் என்னது கார்டேட்டா அப்படின்னு பிரித்து வச்சார். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விலங்குகள் காணப்படுது, சிங்கம் இருக்குது, பூனை, முயலும் இருக்குது, புறாவும் இருக்குது. இது எல்லாமே ஒரே விலங்குகள் ஆக முடியுமா உங்களுக்கு, எல்லாமே ஒரே விலங்காகுமா இல்லை ஒரே இனத்தில் பட்டதாகுமா இல்லை. இப்போ இதையும் என்ன பண்ணலாம், நமக்கு மீண்டும் சின்ன சின்ன குழுக்களாக பிரிக்க முடியும். அதுக்காக அவர் பயன்படுத்தின அடுத்த குழுக்கள் என்னென்னா அடுத்த ஒரு குறிப்பு பயன்படுத்துகிறாரு, குட்டிகளை பாலூட்டி வளர்த்தும் முதுகெலும்புடையவை. குட்டிகளை பாலூட்டி வளர்த்தும் முதுகெலும்புடைய விலங்குகள் அப்படின்னு ஒரு குறிப்பை பயன்படுத்தி பிரிக்கிறாரு. அந்த குறிப்புக்கு பேர் என்னென்னா மெமேலியா, அதாவது தமிழ் உங்களுக்கு மமேலியான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நிலைக்கு பேர் வகுப்பு. மூன்றாவது நிலைக்கு பேர் என்னது வகுப்பு. அந்த வகுப்புக்கு பேர் என்னென்னா மமேலியா. மமேலியான என்ன அர்த்தம்னா குட்டிகளை பாலூட்டி வளர்த்தும் முதுகெலும்புடைய விலங்குகள். இப்போ எந்தெந்த விலங்குகளுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குதோ அந்த முதுகெலும்புடைய விலங்குகளில் குட்டிகளுக்கு பாலூட்டி வளர்த்தக்கூடிய விலங்குகள் அதெல்லாம் இது இந்த மமேலியாங்கிற குழுவில் உட்படும். சரியா, இந்த குழுவில் எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்குது, முயல், நாய், கரடி, புலி, பின்ன பூனை எல்லாமே காணப்படுது. இது எல்லாமே என்னது முதுகெலும்புடைய விலங்குகள். இது எல்லாமே குட்டிகளை பாலூட்டி வளர்த்தக்கூடிய விலங்குகள். இப்போ இந்த குழுவில் எந்தெந்த உயிரினங்கள் நீக்கப்பட்டிருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா புறா வந்து புறா மட்டும் நமக்கு என்ன இருக்குது இங்கேருந்து நீக்கப்பட்டிருக்குது. ஏன்னா புறா வந்து என்னது முட்டையிடக்கூடிய ஒரு விலங்கு இல்லையா, முட்டையிடக்கூடிய ஒரு பயணம், அதனால் அதை மட்டும் இந்த வகுப்பிலிருந்து அது நீக்கப்பட்டிருக்குது.
அடுத்த வகுப்புன்னு பார்த்தோம்னா அதில் உட்படக்கூடியது மமேலியா. மமேலியால் உட்படக்கூடிய விலங்கினங்கள் எதுன்னு பார்த்தோம்னா குட்டிகளை பாலூட்டி வளர்த்தும் முதுகெலும்புடைய விலங்குகள். இப்போ இதுலேயும் முயலும் சிங்கம் புலியெல்லாம் ஒரே குழுவில் இருக்கு இல்லையா? முயலும் இருக்குது, சிங்கமும் இருக்குது. இது ரெண்டும் ஒரே இனமாகுமா? இப்போ இது முயல் வந்து புலியும் இருக்குது இல்லையா? புலி வந்து முயலை வேட்டையாடக்கூடியது, அதனால இது என்ன, இதெல்லாம் வேறு வேறு குரூப்பில் வரக்கூடியது இல்லையா? நமக்கு இதெல்லாம் ஒரே குழுவில் இருக்காது. மீண்டும் இது என்ன பண்ணுறாங்க, தனித்தனி குழுக்களாக பிரிக்கிறதுக்கு அவர் வாய்ப்பெடுக்கிறாரு. அதுக்காக மீண்டும் ஒரு குறிப்பு பயன்படுத்துகிறாங்க. என்ன குறிப்புனா, அடுத்து வந்து என்னென்னா, மாமிசம் கடித்து கீறும் திறனுடையவை, மாமிசத்தை கடித்து கீறும் திறனுடைய விலங்குகள் அப்படின்னு பிரிக்கிறார். அப்போ இந்த நான் அடுத்த நிலையை பார்த்தோன்னா வரிசை, நான்காவது நிலை என்னது, வரிசை. இந்த வரிசையில் வந்து பயன்படுத்தக்கூடிய குறிப்பு என்னென்னா, மமேலியா வகுப்பை சார்ந்த முதுகெலும்புடைய விலங்குகளில் மாமிசத்தை கடித்து கீறும் தன்மையுள்ள விலங்குகள், மாமிசத்தை கடித்து கீறும் பற்களுடைய பாலூட்டி விலங்குகள் எது அதெல்லாம் பார்த்து அதை வந்து வகைப்படுத்துகிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இதில் இது எது மட்டும் நீக்கப்பட்டிருக்குது, முயல் நமக்கு நீக்கப்பட்டிருக்குது. ஏன்னா முயல் வந்து என்னது, கடித்து கீறி சாப்பிடாது இல்லையா? கடித்து கீறி சாப்பிடாத ஒரு விலங்கு, அது வந்து தாவரங்களை சாப்பிடக்கூடியது. அதனால் இந்த இந்த குரூப்லேருந்து எது எது நீக்கப்பட்டிருக்குது, முயல் வந்து நமக்கு இதில் நீக்கப்பட்டிருக்குது. மற்ற புலி, சிங்கம், பூனை இதெல்லாமே இந்த குழுவில் வந்து உட்பட்டிருக்குது. இப்போ இந்த குழுவில் இருக்கக்கூடிய உயிரினங்களாம் என்ன, எந்த மாதிரி தன்மை உள்ளவை, மமேலியா வகுப்பை சார்ந்த முதுகெலும்பு உடைய மாமிசத்தை கடித்து கீறும் பற்களுடைய விலங்குகள். அப்போ இந்த குரூப்புக்கு பேர் என்னென்னா கார்னிவோரா. இந்த குரூப்புக்கு பேர் என்னது, கார்னிவோரா. இது வகைப்பாட்டியலில் நான்காவது நிலை. இந்த நான்காவது நிலையில் எதை உட்படுத்தியிருக்கிறாருன்னா, மாமிசத்தை கடித்து கீறும் பற்களுடைய மமேலியா வகுப்பை சார்ந்த விலங்குகள். சரி, அந்த வகுப்புக்கு பேர் என்னென்னா கார்னிவோரா. கார்னிவோரா அடுத்த நிலை. அடுத்த நிலை என்னென்னு பார்த்தோம்னா குடும்பம், வகைப்பாட்டியல் நிலையில் அடுத்த நிலை குடும்பம். இப்போ இந்த குடும்பத்தில் பார்த்தோம்னா என்னென்ன உயிரினங்கள் கொடுத்துருக்குன்னு படத்தில் பாருங்கள். சிங்கம், புலி இருக்குது, பூனை, பின்ன நாய், இந்த மாதிரி நான்கு உயிரினங்கள் உங்களுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்குது. இந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய உயிரினங்களுடைய சிறப்பியல்பு என்னென்னா, எதை வச்சு இதை வரிசையிலிருந்து இதை எப்படி பிரித்தாங்கன்னா, கார்னிவோரா வகைப்பை சார்ந்த நகங்களை உள்வாங்கும் திறனுடைய விலங்குகள். இந்த நான்கும் என்னது, நகங்களை உள்வாங்கும் திறனுடைய பாலூட்டி விலங்குகள். கார்னிவோரா வகைப்பை சார்ந்தது, முதுகெலும்புடையது, பாலூட்டிகள். அதே மாதிரி நமக்கு எப்படிப்பட்டது, இது நகங்களை உள்வாங்கும் திறனுடைய விலங்குகள். இதெல்லாம் தான் என்ன நம்ம சொல்கிறோம், நமக்கு குடும்பத்தில் வரக்கூடியது. இந்த குடும்பத்துக்கு பேர் என்னென்னா ஃபெலிடே. குடும்பத்துக்கு பேர் என்னது, ஃபெலிடே அப்படின்னு சொல்லலாம். பேர் ஃபெலிடேனா என்ன அர்த்தம்னா, கார்னிவரா வகுப்பின் சிறப்பியல்புகளுடன் காலில் உள்வாங்கும் நகங்களுடைய விலங்குகள். இதை என்னது, ஃபெலிடே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த உயிரினங்கள். அடுத்தது நமக்கு இதிலேயும் நான்கு உயிரினங்கள் உட்பட்டிருக்குது, பூனை இருக்குது, நாயும் இருக்குது, புலி, சிங்கம். இந்த நாலுமே ஒரே குழுவில் நமக்கு வருமா, வராது. இப்போ மறுபடியும் இதை ஒரு குறிப்புகளை பயன்படுத்தி பிரிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடியது பேரினம். வகைப்பாட்டில் நிலைகளில் ஆறாவது இனமாக வரக்கூடியது பேரினம். இந்த பேரினத்தில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபெலிடே குடும்பத்தோட சிறப்பியல்புகள் சேர்ந்தது, பின்ன என்னது, சிறிய உடல், கர்ஜிக்க இயலாதவை. முன்னாடி படத்தில் பார்த்தா புலி, சிங்கம் எல்லாமே என்னது, கர்ஜிக்கக்கூடிய சவுண்ட் உள்ளது இல்லையா? பின்ன பெரிய உடலாக, நீளமான உடலாகவும் காணப்படும் அந்த விலங்குகளிலிருந்து மறுபடியும் என்ன சின்ன குறிப்புகளை பயன்படுத்தி அதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. என்ன குறிப்புன்னா, கர்ஜிக்கும் திறன் இல்லாதவை, கர்ஜிக்கும் திறன் இல்லாத சிறிய உடல் கொண்ட விலங்குகள் அப்படின்னு வச்சு ரெண்டு பிரிக்கிறாங்க. அதில் பார்க்கும்பொழுது பூனையும் நாயும் மட்டும் அந்த குழுவில் உட்படுது. அப்போ இந்த பூனையும் நாயும் மட்டும், பூனையும் நாயும் மட்டும் உட்பட்ட இந்த நிலைக்கு பேர் தான் என்னது, ஃபெலிடே. இது வகைப்பாட்டியல் நிலையினுடைய ஆறாம் நிலை. ஆறாம் நிலையினுடைய பேர் பேரினம். பேரினத்தில் எந்த விலங்குகள் உட்பட்டிருக்குது, மமேலியா வகுப்பை சார்ந்த பாலூட்டும் திறனுடைய என்னது, பின் கர்ஜிக்கும் திறன் இல்லாத விலங்குகள், கர்ஜிக்கும் திறன் இல்லாத விலங்குகள் இந்த ஃபெலிடே குடும்பத்தில் உட்பட்டிருக்குது. இப்போ பூனையும் நாயும் ஒரே குடும்பத்தில் வந்திருக்கு இல்லையா? ஒரே குடும்பத்தில் வந்திருக்குது. பூனையும் நாயும் ஒன்றாகுமா நமக்கு, இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த பூனையும் நாயும் மறுபடியும் இரண்டாக நமக்கு பிரிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குமேனு பார்த்தாரு. அதுக்கும் ஒரு குறிப்புகள் வந்து பயன்படுத்துகிறாரு. இப்போ அடுத்து பயன்படுத்தின குறிப்பு என்னென்னா, சிற்றினம். அடுத்து என்னது, வகைப்பாட்டியலினுடைய அடுத்த நிலை சிற்றினம். இந்த பூனையும் நாயும் எந்த குறிப்புகள் வச்சு அவர் பிரித்தார்னு பார்த்தோம்னா, பேரின சிறப்பியல்புகளுடன் பூனையின் சிறப்பியல்புகளை மட்டும் காண்பிக்கக்கூடியது.
இப்போ பூனையை மட்டும் எப்படி பிரிக்க முடியும்? அண்ணாவரு அது எழுப்பக்கூடிய சத்தம் இல்லையா? சத்தம் நாய்க்கு பூனைக்கு வேறு வேறு சத்தம் தானே இல்லையா? அந்த சத்தத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு அதை பிரிக்க முடியும். அதாவது அதனுடைய அளவு, அதனுடைய வடிவம், அதனுடைய அளவு, அதனுடைய பருமன் எல்லாம் வச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு? மறுபடியும் பூனையினுடைய சிறப்பியல்புகளை மட்டும் வச்சு அதை ரெண்டு குழுவாக பிரிக்கிறாரு. இப்போ பூனையும் தனாயும் தனித்தனி குழுக்களாக மாற்றப்படுகிறது. அந்த கடைசி வகைப்பாட்டினுடைய கடைசி நிலையாக இருக்கிறது சிற்றினம். சிற்றினத்துக்கு பூனை மட்டும் காணப்படக்கூடிய இனத்துக்கு பேர் என்னென்னா டொமஸ்டிக்கஸ். இப்போ டொமஸ்டிக்கஸ்னு என்னென்னா பூனையினுடைய சிறப்பியல்புகள் மட்டும் கொண்டது, முதுகெலும்புடையது, பாலூட்டும் திறனுடையது, நகங்களை உள்வாங்கும் திறன் கொண்டது, என கர்ஜிக்கும் திறன் இல்லாத ஒரு விலங்கு தான் இது பூனை அப்படின்ட்டு பூனையை மட்டும் வகைப்படுத்துவதற்கு நமக்கு முடியும். இப்போ எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு குழுவிலிருந்து பூனையை மட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? தனியாக பிரித்து எடுத்துருக்குறாங்க. அதான் என்னது? சிற்றினம். இப்போ படத்தில் பார்க்கலாம் சிற்றினம். அந்த சிற்றினத்துக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொமஸ்டிக்கஸ். இப்போ டொமஸ்டிக்கஸ் என்னது? பூனை. டொமஸ்டிக்கஸ்ங்கிறது பூனை, இது மட்டும்தான். அப்போ அந்த பூனையை மட்டும் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம சிற்றினம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நாயினுடைய தனித்தன்மை மட்டும் வந்திருந்தால் அது நாயினுடைய சிற்றினம். சிங்கம் மட்டும் தனியாக இருந்தனா அது சிங்கத்தினுடைய சிற்றினம் அப்படின்னு ஒவ்வொரு இனங்களுக்கும் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி குறிப்புகளை பயன்படுத்தி வகைப்படுத்துவதற்கு முடியும். இந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் குறிப்புகளை பயன்படுத்தி அது ஏழு நிலைகளாக வகைப்படுத்தி வகைப்பாட்டியல் தளங்களை வந்து கொடுத்தாரு. அது ஏழு நிலைகள் என்னென்னு பார்த்துக்கலாம். படத்தில் மறுபடியும் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இனம் அனிமேலியா, ரெண்டாவது பிரிவு, மூணாவது வகுப்பு, நாலாவது வரிசை, ஐந்தாவது குடும்பம், ஆறாவது பேரினம், ஏழாவது சிற்றினம். இப்போ இதில் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிங்க என்னென்ன விலங்குகள் கொடுத்துருக்குது, இந்த ஒவ்வொரு விலங்குகளுடைய தனித்தன்மை என்ன, எப்படி அது நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக எழுதணும். இப்போ சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தர, நீங்கள் அதை அறிவியல் குறிப்பாக எழுதுங்க பார்க்கலாம். அனிமேலியா இனத்தில் எந்தெந்த இனங்கள் உட்பட்டிருக்குது அல்லது எந்தெந்த உயிரிகள் உட்படுகிறது? அனிமேலியா இனத்தில் எந்தெந்த உயிரிகள் காணப்படுது? இப்போ புக்கு இருந்தால் நீங்கள் புக்கில் பாருங்கள், அல்லது உங்களுக்கு படத்தில் இப்போ அனிமேலியா மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அனிமேலியா இதில் எந்தெந்த உயிரிகள் உட்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்து எழுதுங்க பார்க்கல. பேர் எந்தெந்த விலங்குகள் உட்பட்டிருக்குது எழுதிட்டிங்களா? நீ ரெண்டாவது குறிப்பு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு நிலைகள்லையும் அல்லது ஒவ்வொரு நிலைகள்லையும் எந்தெந்த விலங்குகள் நீக்கப்படுது. ஒவ்வொரு இனமாக பார்த்தோம்ல, இனம், பிரிவு, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம், இது ஒவ்வொரு நிலைகளாக நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு நிலைகள்லையும் எந்தெந்த உயிரிகள் நீக்கப்படுகிறது, அதுக்கு காரணம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு அனிமேலியா பார்த்தோம். அனிமேலியாவிலிருந்து நமக்கு அடுத்து வர்றது என்னது? பிரிவு கார் டேட்டா. இப்போ அனிமேலியாவிலிருந்து எந்தெந்த பிரிவுக்கு வரும் பொழுது எந்தெந்த உயிரிகள் அங்கே நீக்கப்படுது? பட்டாம்பூச்சியும் தும்பியும் நமக்கு நீக்கப்படுது இல்லையா? பட்டாம்பூச்சி நமக்கு நீக்கப்படுது. எதனால் நீக்கப்படுது? காரணம் என்ன? இப்போ கார் டேட்டா பிரிவில் வரும்பொழுது என்னது நமக்கு அது? கார் டேட்டா. கார் டேட்டாவில் உட்படக்கூடிய விலங்குகள் எதுனா முதுகெலும்பு உடைய விலங்குகள் இல்லையா? அப்போ அந்த அதில் வந்து என்ன இருக்கணும்? முதுகெலும்புடைய விலங்குகள் மட்டும்தான் இருக்கணும். முதுகெலும்பு இல்லாத விலங்குகள், வண்ணத்து பூச்சிக்கு என்ன இல்லை, முதுகெலும்பு இல்லாததுனால அந்த குழுவிலிருந்து அது நீக்கப்படுது. இதே மாதிரி ஒவ்வொரு நிலைகள்லையும் அந்த விலங்குகள் நீக்கப்படுறதுக்குண்டான காரணம் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். சரியா? அடுத்து மூணாவது பார்த்தோம்னா இந்த பண விளக்கத்தில் எந்தெந்த தளத்தில் எல்லாம் அல்லது எந்தெந்த நிலைகளில் மனிதனை உட்படுத்த முடியும்? இப்போ இனம் ஃபஸ்ட் எடுத்தன, இனம் அப்படிங்கிற நிலையில் பார்த்தோம்னா மனிதனை உட்படுத்த முடியுமா நமக்கு? இனம்னா என்ன அர்த்தம்? நகரும் திறனுடைய விலங்குகள். இப்போ மனுஷனுக்கு நகர முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? இப்போ மனிதனுக்கு நகர முடிகிறதுனால இனத்தில் நமக்கு மனிதனை உட்படுத்த முடியும். அப்போ இனம்ங்கிறது நமக்கு என்னது? மனிதனுடைய இனம் எது? அனிமேலியா. அடுத்த ரெண்டாவது நிலை பார்த்தோன்னா பிரிவு. பிரிவுக்கு என்ன அர்த்தம்? முதுகெலும்பு உடைய விலங்குகள் இல்லையா? இப்போ மனிதனுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா? அப்போ மனிதனையும் அந்த பிரிவில் நமக்கு உட்படுத்த முடியும். இப்போ மனிதனுக்குடைய பிரிவு என்னது? கார் டேட்டா. இனம் அனிமேலியா, பிரிவு கார் டேட்டா, இது மனிதனுக்கு உட்பட்டது. சரியா? அடுத்து மூணாவது பார்த்தோம்னா வகுப்பு. வகுப்பில் என்ன இருக்குது நமக்கு? இப்போ குட்டிகளை பாலூட்டி வளர்த்தும் திறனுடையது, அதுலேயும் என்ன உட்படலாம்? மனிதன் உட்பட முடியும் இல்லையா? அதனால் நமக்கு மனிதனுடைய வகுப்பு எது? மமேலியா. மனிதனுடைய வகுப்பு மமேலியா. அடுத்து பார்த்தோன்னா வரிசை. நாலாவது பார்த்தோன்னா என்னது? வரிசை. வரிசையில் பார்த்தோம்னா எது இருக்குது நமக்கு? கார்னி ஓரா. கார்னி
ஓர் அப்ப நமக்கு கார்னிவரம் என்ன அர்த்தம் மாமிசத்தை கடித்து கீறும் திறனுடைய பற்களுடையவை மனுஷனுக்கும் மாமிசத்தை சாப்பிட முடியும் இல்லையா கடித்து கீறும் திறனுடையதுனால நம்ம எதில் வருவோம் கார்னிவோரால் படும் இல்லையா அப்போ மனிதனும் எதில் உட்பட முடியும் கார்னிவோரா அப்படிங்கிற வரிசையில் உட்பட முடியும் அடுத்தது பார்த்தோன்னா குடும்பம் குடும்ப அடுத்தது குடும்பத்தில் ஃபெலிடேன்னு இருக்கு இல்லையா குடும்பத்தில் என்ன இருக்குது ஃபெலிடே ஃபெலிடேனா நகங்களை உள்வாங்கும் திறனுடையவை அதில் மனிதன் உட்படுவானா இல்லை இல்லை மனுஷனுக்கு நமக்கு நகங்களை உள்வாங்க முடியுமா இல்லையா நகமெல்லாம் நமக்கு வெளியே தான் நமக்கு நீட்டிகிட்ருக்கு இல்லையா இப்போ அது வந்து உள்ளே இழுக்க முடியாது இப்போ நம்ம இதில் எதில் படமாட்டோம் ஃபெலிடே குடும்பத்தில் நமக்கு வராது அதே மாதிரி பேரினம் கர்ஜிக்கும் திறனுடைய விலங்குகள் உட்பட்டது பேரினம் திறன் இல்லாதது பேரினம் அதில் நம்ம வருமா அதுலேயும் மனிதன் உட்பட முடியாது அது மாதிரி சிற்றினங்கிறது பூனையினுடைய சிறப்பியல்பு அதுலேயும் மனிதன் உட்படாது இப்போ எதில் எல்லாம் மனிதன் உட்பட முடியும் அனிமேலியா கார்னிவோரா அதுக்கடுத்து மமேலியா இந்த மாதிரி மூணு நாலு நேரத்தில் நமக்கு என்ன மனிதன் உட்படுவதற்கு முடியும் சரியா இதே மாதிரி வேறு என்னென்ன தளங்கள் எல்லாம் மனிதன் உட்பட முடியுங்கிறத நீங்கள் அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கணும் இப்போ இதை பயன்படுத்தி இப்போ நீங்கள் இத்தனை வரைக்கும் வகைப்பாட்டியல் நிலைகள் பார்த்தீங்க இல்லையா இந்த ஒவ்வொரு படத்துலேயும் நீங்கள் பகுப்பாய்வு செய்து பூனையினுடைய வகைப்பாட்டியல் நிலையை எழுதணும் இப்போ உங்களுக்கு படத்தில் ஒரு குறிப்பு காணிக்கிறேன் நான் பூனையினுடைய வகைப்பாட்டியல் நிலைகளை பிரிச்சறிஞ்சு எழுதணும் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இனம் பிரிவு வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் இதுக்கு பக்கத்தில் உங்கள் அண்டர்லைன் கொடுத்துருக்குறாங்க இனத்துக்கு நேராக பூனையினுடைய இனம் எதுவாக இருக்கும் வகுப்பு பூனையினுடைய வகுப்பு வரிசை அப்படின்னு லைனாக நீங்கள் எழுதணும் உன்னை எழுதுறதுக்கு முயற்சி செய்கிறீங்களா பூனையினுடைய வகைப்பாட்டியல் நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நோட்டில் எழுதுங்க பார்க்கலாம் முன்னாடி உள்ள புக்கில் நீங்கள் கையில் புக்கு இருந்தால் புக்கில் எடுத்து பார்த்தே எழுதலாம் அனிமேலியால் எந்தெந்த பூனை வருதா அடுத்தது அதே மாதிரி வகுப்பில் வருதா மமேலியால் வருதா கார்னிவோரா அப்படிங்கிறது வருதான்னு பூனையினுடைய ஒவ்வொரு நிலைகளை நீங்கள் பார்த்து பார்த்து எழுதணும் எழுதியிருக்கிறீங்களா இப்போ ஒன்றும் கூடி செக் பண்ணிக்கோங்க பூனையினுடைய வகைப்பாட்டியல் நிலைகள் உங்களுக்கு நான் படத்தில் காமிக்கிறேன் பார்த்து நீங்கள் எழுதுனதும் இதில் கொடுத்துருக்கிறதும் சரியானு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரியா இதே மாதிரி வேறு விலங்குகளுக்கும் உங்களுக்கு வகைப்பாட்டியல் நிலைகள் தயாரித்து எழுதுவதற்கு முயற்சி செஞ்சு அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க மீதியுள்ளதை நமக்கு அடுத்த வகுப்பில்